ஐயோ என்ன கொடுமடா சாமி கரண்ட் போயிடுச்சு குடிக்க கொஞ்சம் சுடு தண்ணி போடுறியா ஆமா மேரி குட்டி எங்க அக்கா கோயில்ல கூட்ல அடைக்க போயிருக்காங்க உன் பேர் என்ன மோளிக்குட்டி மோளிக்குட்டி நம்ம குடும்பம்தா அப்ப நீ நம்ம மேரி குட்டியோட தங்கச்சியா ஒரு வகையில தங்கச்சி மரதா சரி நேத்து ராத்திரி நீ என்ன பார்த்து என்னன்னு கத்துன திருட இது வரைக்கும் நான் உங்களை பார்த்தது இல்லல்ல அதான் பயந்து போய் கத்திட்டேன் இப்ப பார்த்துட்டேல்ல இனிமே பயப்பட மாட்டியே ஏன் அப்படி அது ராத்திரி நான் வரும்போது கதவு திறந்துடணும் எந்த கதவை திறக்கணும் இந்த சமயக்கிட்ட கதவு திறந்தா போதும் நான் நைஸா உள்ள வந்துருவேன் ஐயோ எனக்கு அதெல்லாம் பயம் இதுல பயப்பட அந்த பயம் இருக்கணும்டி இங்க என்ன வேலை உனக்கு போய் அங்க கோழிக்கு தீனி போடு போ நான் தீனி போடலனா கோழி என்ன செத்தா போயிடும் இங்க பாருங்க ஆரம்பத்துல இப்படி தான் சுடு தண்ணி கேட்டு நான் ஏமாந்து போனேன் பாவம் அந்த பொண்ணாவது ஏமாந்து போகாம இருக்கட்டும் இந்த விஷயத்தில என்னோட நிறுத்திக்கங்க அப்படி சுடு தண்ணி வேணும்னா நானே கொண்டு வைக்கிறேன் நீ விச்சான வேண்டானு நல்ல வேளை கரண்ட் வந்துருச்சு ஹீட்டர் போட உங்களுக்கே தெரியும்ல சாரிங்க கோயிலுக்கு போயிட்டு வரீங்களா பேங்க்குக்கு நீங்க வரணும் சுகுணம் கிட்ட சொல்லிருந்தேனே சைட் இன்ஸ்பெக்ஷன் வேல்யூவேஷன் எல்லாம் முடிஞ்சது கொஞ்சம் பேப்பர்ஸ்ல நீங்க சைன் பண்ணனும் அவ்வளவுதானே நாளைக்கு காலையிலே பேங்க் வந்துறேன் சார் என்ன நின்னுட்டு இருக்கீங்க வண்டில இருங்க நான் டிராப் பண்ணிடுறேன் ஏய் தேவி இவர் ஜோஸ் குட்டி தளிக்குளம் ஜானச்சன் சொன்னல அவரோட இரண்டாவது பையன் வணக்கம் இவ என் பொண்ணு நாம வாடகைக்கு இருக்கிறது இவங்க வீட்ல தான் நம்ம பொண்ணு படிக்கிற ஸ்கூலும் இவங்க தான் இத போய் ஒரு விஷயமா சொல்லிட்டு இருக்கீங்க வண்டில ஏறி உட்காருங்க உட்காருங்க வணிக செய்திகளை படிக்கலாம் விளக்கெண்ணெய் குறுமிளகு கொப்பரை புண்ணாக்கு சுக்கு காப்பி கொட்டை மக்காச்சோளம் ரப்பரு மீண்டும் விலை சரிவு சகாயமாதா இதுக்கு மேலே ரப்பரோட விலை குறைஞ்சது உனக்கு ஏத்துற மெழுகுவத்தியோட எண்ணிக்கையும் குறையும் ராத்திரி ஆகட்டும் வச்சுக்கிறேன் என் கச்சேரிய ஐம்பதிலும் ஆசை வரும் அந்த ஆசையிலும் பாசம் வரும் இதில் அந்த ரங்கம் கிடையாது அந்த ஆசையில தானே காலங்காத்தால நாலு மணிக்கு எழுந்து குளிச்சு மாப்பிள்ளையாட்ட புறப்பட்டீங்க வயசானாலும் இன்னும் ஆசை மட்டும் அடங்கவே இல்லை அடியே நான் அப்பப்ப போய் அந்த தோட்டத்தை பார்க்கலன்னு வச்சுக்க அரசாங்கம் அத புறம்போக்கு நிலவன்னு எழுதி எடுத்துடும் போதும் போதும் அத வாங்கின நாள்ல இருந்து நீங்க அங்க அடிக்கடி போறதும் அங்கேயே இருக்கிறதும் எனக்கு நல்லா தெரியும் அத குடுத்துடலான்னு இருக்கேன் அதான் நல்லது குடுக்கும் போது பத்தோ இல்ல இருபது சென்டோ அவ பேருக்கு எழுதி குடுத்துருங்க அந்த மூணு குழந்தைகள ரெண்டாவதுக்கு நீங்க தான் அப்பான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்காளாம் ஏய் அவ அப்படி சொல்லிருக்க மாட்டான் ஆஹா பின்ன நானா சொல்லிக்கிட்டு தெரியற இத பாருங்க உங்க ஆட்டத்தை எல்லாம் மூட்டை கட்டுங்க இந்த ஏப்ரல் பதினாலு வந்தா உங்களுக்கு எழுபது வயசு முடியுது பிறந்தனால நல்லா கொண்டாடணும்னு ஜோஸ் குட்டி சொல்லிக்கிட்டு இருக்கான் அதனாலதான் சொல்றேன் எல்லாத்தையும் விட்டுட்டு கத்துற வேண்ட வழிய பாருங்க நானும் அதான் யோசிக்கிறேன் எனக்கு எழுபது வயசு ஆச்சுன்னா நமக்கு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் ஆச்சுல தெரிஞ்சா சரி அன்னைக்கு நான் பாட ஆரம்பிச்ச பாட்ட இன்னைக்கு பாடிக்கிட்டு தான் இருக்கேன் அது என்ன பாட்டு தொல்லையோட மொத்த உருவம் கர்த்தர் எந்தன் கையில் தந்தார் சந்தோஷத்தோட அதை வாங்கி அல்லேலூயா பாடுகின்றேன் ஜோஸ் குட்டி இருக்காரா இல்ல அவர் இங்க வர்றது இல்ல அவர் அண்ணதா இத பாத்துக்கிறாரு அப்ப ஜோஸ் குட்டி சார பாக்கணும்னா எங்க பாக்கலாம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்ல நேர கிளப்புக்கு போங்க அங்கதான் இருப்பாரு எந்த கிளப் இங்க ஒரே கிளப் தான் இருக்கு தொடுபுலா கிளப் சார் என்ன சாப்பிடுறீங்க ரம்மா பிராண்டியா விஸ்கியா இல்ல எனக்கு அதெல்லாம் வேண்டாம் லைம் ஜூஸ் போதும் என்ன சார் நீங்க லோன் பாஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க ஒரு பீரா தடிங்க எனக்கு பழக்கம் இல்ல அப்படின்னா சாருக்கு ஒரு லைம் ஜூஸ் எனக்கு டபுள் லார்ஜ் பிராண்டி உனக்கு ஆப்பிள் தானே ரெண்டு ஆப்பிள் மூணு ஃபிஷ் ஃப்ரை ஒரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இதெல்லாம் சும்மா தொட்டுக்குதான் ஜஸ்ட் டச்சிங் சாப்பிடுறதுக்கு அப்புறம் ஆர்டர் பண்றப்போ ஓகே சார் ஏதோ ஆப்பிள்னு சொன்னீங்களா அது வோட்கா ஆப்பிள் ஃப்ளேவர்ல வருது எவ்வளவு அடிச்சாலும் வாசனை தெரியாது அதனாலதான் ஜோஸ் குட்டி எவ்வளவு அடிச்சாலும் இப்படி திருத்திட்டே இருப்பாப்ல அது போகட்டும் விட்டு தள்ளுங்க இது மாதிரி தண்ணியே அடிக்காத ஒரு மேனேஜரை என் வாழ்க்கையில இதுவரை நான் சந்திச்சதே இல்ல தெரியுமா இதுக்கு முன்னாடி இங்க ஒரு மேனேஜர் இருந்தாரு யாரு அது நரேந்திரன் என்ன தண்ணிங்கிறீங்க இந்த ஊர்ல இருக்கும் போது அஞ்சு மணிக்கெல்லாம் இங்க வந்து ஆஜராயிடுவாரு அப்படிதானே ஆமா ஆமா நரேந்திரன் சார் ரெண்டு ரவுண்ட் அடிச்சா போதும் நாரணேந்திரன் ஆயிடுவாரு பொண்ணுங்களை பார்த்தா போதும் சொல்லி விட்டுக்கிட்டே இருப்பாரு அதுக்கு மேல அடிச்சாரு வச்சுங்க நரீந்திரன் ஆயிடுவாரு ஊழ விட்டுக்கிட்டே இருப்பாரு
அதுக்கப்புறம் சாப்பிட்டாரு வச்சுங்க நாரி போயிடுவாரு கெட்ட கெட்ட வார்த்தையா பேசிக்கிட்டு கட்சியில போய் பாத்ரூம்ல படுத்து தூங்கிடுவாரு அப்புறம் நடுவு ராத்திரி நாங்க தான் அவரை தூக்கிட்டு போய் வீட்டுல படுக்க வைக்கணும் ஓகே ஜோஸ் குட்டி சார் உள்ள இருக்காரா தலிக்குடம் ஜோஸ் சார் அவரே தான் நான்ல இருக்காரு நீங்க யாரு ஸ்டாஃப் வர சொல்லி இருந்தாரு ஆ ரொம்ப டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் லோன் சாங்ஷன் ஆனதும் உடனே வேலைய ஆரம்பிச்சிருங்க அந்த ஷெட்யூல்லாம் கரெக்டா இருக்கு நீ போய் சார் அனுப்பி வாங்க சார் அப்புறம் ஜோஸ் குட்டி ரெண்டு டபுள் லார்ஜ் ஆர்டர் பண்ணிடு அப்புறம் அதுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் 5 லட்சம் கொடுத்து வாய் அடைச்சிட்ட இப்ப ஏன் வாய் அடைக்க நீ என்னடா செய்ய போற ஆல்பர்ட் கத்தாத உனக்கு எவ்வளவு வேணும் கேளு கொடுத்து அனுப்புறேன் எனக்கு பணம் தேவையில்லடா பணம் இருக்கிற திமுறடா நான் கிளப்ல இருந்து பேசுறேன் தலிக்குள்ள ஜூஸ் குட்டியா யாரோ ஒரு ஆளும் இங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க நீங்க உடனே வாங்க சார் அந்த எஸ்டேட் கேஸ்ல அவரோட அண்ணன் தான் இவன் பாம்பேல இருந்து வந்துட்டானா இவனை நான் பாத்துக்கிறேன் உடுக்க வேண்டியதை கொடுத்தா தன்னால வழிக்கு வரான் எழுந்து போங்க நீதானா நீ தலிக்குள ஸ்கூல்ல தான் படிக்கிறியா என்ன தெரியல அன்னைக்கு ஸ்கூட்டர் எடுக்க வீட்டுக்கு வந்தேன் அந்த மெக்கானிக் தான் நான் உன் வீட்டு வழியா தான் போறேன் வண்டியில உட்காரு வீட்டுல விட்டுறேன் வேண்டாம் நான் நடந்தே போறேன் எவ்வளவு அன்பா நான் கூப்பிடுறேன் வண்டியில உட்கார மாட்டேன் உட்காரு உட்காரு சொன்னா கேளு உட்காரு பத்திரமா கொண்டு விட்டுறேன் ஏய் நீ மெக்கானிக் தானே இந்த பொண்ணு கிட்ட என்ன கலட பண்ற நான் வீட்ல கொண்டு போய் விட்டுறேன்னு சொன்னேன் நீ யாரா டிராப் பண்றது இந்த பொண்ணு எங்க வீட்ல தான் வாடகைக்கு இருக்கன்ற விஷயம் உனக்கு தெரியாது இன்னொரு தடவை இந்த பொண்ணு கிட்ட நீ கலட பண்றத நான் பார்த்தேன் இந்த வண்டியோடய சேர்த்து உனக்கு கொடுத்துருவேன் இந்த தலிக்குளம் ஜோசுகுடி பத்தி உனக்கு தெரியும்ல தெரியும் ஆ கிளம்பு கிளம்பு நீ வண்டி நேரு நான் டிராப் பண்றேன் வா மாதிரி பொறுக்கி பசங்க இருக்கிறதுனால தான் இந்த ஊர் பேரே கெட்டு போகுது என்ன அவனை பார்த்து பயந்துட்டியா ஓ இனிமே பயப்பட வேண்டாம் அவனுக்கு நான் யாருங்கிறது தெரியும் அப்புறம் திரும்ப இந்த மாதிரி நடந்தா எனக்கு ஃபோன் பண்ணு சரியா இந்த விஷயத்தெல்லாம் வீட்டில் சொல்லிட்டு இருக்க வேண்டாம் தேவையில்லாம டென்ஷன் வாங்க என்ன கூடவே இருக்கேன் நல்ல மார்க் எடுத்துடலாம் என்ன இனி பிளஸ் ஒன்னே முடிக்கல அதுக்குள்ள ஃபைனல் எக்ஸாம் ரிசல்ட்டுக்கு போயிட்டீங்களா நல்லா இருக்கு அப்பா லூசு பொண்ணும் லூசு காஃபி குடிக்க வாங்க என்ன
டென்ஷன் ஆகாதடா, ரிலாக்ஸ்டா இரு. க்வெஸ்சன் பேப்பரை பார்த்ததும் எல்லாம் ஞாபகம் வந்துரும். அப்பா இன்னைக்கு எக்ஸாம் முடிஞ்சோனே நாளைக்கே ஊருக்கு கிளம்பணும். எனக்கு பாட்டியை பார்க்கணும்ப்பா. போலாம்டாமா, எக்ஸாம் முடி, என் அம்மா குட்டி இல்ல, போ போ போ, சாயந்தரம் பேசிக்கலாம், போ. பை. நீ பயப்படாத, நான் போய் பாக்குறேன். ஓகே, ஏதாவது குழு கிடைக்காம போகாது, நீங்க கவலைப்படாம இருங்க. என்னங்க ஆச்சு? அம்மா எங்கங்க? அம்மா உங்க கூட வரலையா? அம்மா, அம்மா எங்கங்க சொல்லுங்க, அம்மா எங்க, அம்மா எங்கங்க சொல்லுங்க, உங்களதான் கேக்குறேன். யாரு கூடயாவது ஓடி போயிருப்பா, இந்த காலத்து பசங்களே அப்படிதானே. வண்டி அடியா. என் பொண்ணு எனக்கு தெரியும், அந்த மாதிரி கிடையாது. அவன் எங்க போட்டு